Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே இறுதி நாளிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடரிலே பொருளாதாரத்தில் என்னென்ன விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஐந்து தலைப்புகளுக்குள்ளே அடக்கி நம்ம பார்த்து வந்தோம். அதில் இறுதியாக ஐந்தாவதாக முதல் அளவுகள் என்னென்னா, பிறருடைய பொருளாதாரம் நமக்கு ஹராம், ஏமாத்துறது ஹராம். வட்டி அடிப்படையாக இருந்தால் அது வந்து அதாவது கடன் என்பதற்காக கூட வாங்கினா அது வந்து ஹராம். நாலாவது வந்து எது வந்து ஒரு வியாபார பொருளாக இல்லையோ, ஒன்றுமில்லாத கற்பனையான ஒன்றை விற்பனை செய்கிறதுங்கிறது வருது இல்லையா, அது ஹராம். அது ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கக்கூடிய வியாபாரங்கள். ஐந்தாவதாக எந்தெந்த பொருள்களை பட்டியல் போட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது, வச்சுக்கிறக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, விற்கக்கூடாது என்கிற மாதிரியான தடைகள் வந்திருக்கிறதோ அந்த மாதிரியான பொருள்களை நம்ம வந்து வியாபார பொருளை என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது என்ற ஐந்தாவது அடிப்படையை பார்க்குறோம். அதில் ஐந்தாவது அடிப்படையில் இறுதியாக நம்ம பார்த்தது என்னென்னு கேட்டால், மதுபானம் நமக்கு ஹராம் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த மதுபானம் என்பதில் எதெல்லாம் அடங்கும் என்று சொன்னால், சாராயம் கல் மட்டும் அடங்காது. எதில் எல்லாம் போதை தருகிறதோ அது எல்லாமே என்ன செஞ்சுறேன், மதுபானத்தில் அடங்கும். இப்போ நவீன காலத்தில் உள்ள மதுபானங்கள்லாம் இருக்கு இல்லையா, பாட்டில் அடைக்கப்பட்டு அது வந்து ஒரு ஒரு சர்பத்து மாதிரி என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக அது விற்பனை செய்கிறார்கள். அந்த மாதிரி என்ன நவீன பேரில் வந்திருந்தாலும் சரி, அது போத தர்மா தராதா, இதுதான் கேள்வி. அதுக்கு என்ன பேர், இது கல் இல்லை, சாராயம் கிடையாது, இது விஸ்கி, இது இது வந்து ஒயின் வேறு, அது வேறு, எப்படி சொன்னாங்கன்னு வைங்க, அது என்ன பேரை வேண்டாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, அது வந்து போதைப் பொருளாக இல்லையா, இது மட்டும்தான் நம்ம பார்ப்போம், பேரை பார்க்க மாட்டோம். போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதையும் நேற்றைய தினம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து எது வந்து மனிதனுக்கு கேடு தருகிறதோ, போதைங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேடு, போதை இல்லாமல் பல கேடுகள் இருக்கு இல்லையா, எந்த பொருள்கள் வந்து மனிதனுடைய சமூகத்துக்கோ அல்லது வந்து தனி நபருடைய ஆரோக்கியத்திற்கோ கெடுதி தரக்கூடியதாக இருக்குமோ அந்த பொருள்கள் அனைத்துமே ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி முஸ்கிரின் வ முஃப்திரின், போதை தருகிற ஒவ்வொரு பொருளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது போலவே கேடு தருகிற ஒவ்வொன்றையும் அவர்கள் தடுத்தார்கள். எது கேடு தருமோ அது வந்து பூராம என்னது, அது வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது, விற்கவும் கூடாது. அப்போ கேடு தரக்கூடிய எல்லா பொருள்களையும் நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகி கொள்ள வேண்டும். இந்த கேடு தருவதில் எடுத்துக்கொ அது மாதிரி என்னென்ன கேடு தருவதுன்னு எடுத்துக்கொண்டோமையானால், உதாரணமாக புகைப்பிடித்தல்னு எடுத்துக்கிறங்க, இது வந்து போதை கிடையாது. புகைப்பிடிச்சிட்டு யார் நிதானந்தவரையெல்லாம் ஆடமாட்டாங்க, புகைப்பிடிச்சு நிதானமாக தான் இருப்பாங்க, அதெல்லாம் மூளைக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் என்ன ஏற்படுது, கேடு ஏற்படுது. கண்டிப்பாக விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எல்லாராலையும் மதுபானத்தில் கூட 100% கேடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, கேடு இல்லை போதை தான் வருது, அது வந்து நன்மை இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அல்லாஹ் கூட அதை ஒத்துக்கிறானா இல்லையா, மதுபானத்தை பற்றி பேசும் பொழுது, எஸ் அலோனுக்கு அணில் ஹம்ரி ஒல் மைசீர், மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள், ஃபீஹிமா இசமுன் கபீரும், அதில் நிறைய பாவமும் இருக்கிறது, ஓ மனாஃபியுல் இன்னாஸ், மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கிறது, ஓ இசுமுகமா அக்பரும் இன்ன ஃபைஹிமா, தீமைகள் வந்து நன்மையை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாவே என்ன செய்கிறான், மதுபானத்தில் கூட அதில் ஒரு நன்மை இருக்கும், உனக்கு கவலையெல்லாம் மறக்கலாம்னு சொல்லுவேன், உடல் வழியெல்லாம் போயிடும்னு சொல்லுவேன், என்ன மாதிரி நாள் நன்மை இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும், கஷ்டம் இல்லாமல் உழைக்க சம்பாதிக்கலாம்னு சொல்லுவ, சூதாட்டத்தில் 5 ரூபா 500 ரூபா கிடைக்கிறதுல சும்மாவா, நன்மை தானே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கேடு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி எல்லா பட்டியல் போடுறான். ஆனால் அந்த புகைத்தல்ல நன்மையே கிடையாது, அந்த வகையில் பார்த்தா மதுபானத்தை விட கெட்டது. மதுபானத்திலையாவது கொஞ்சம் நன்மையும் தீமையும் இருக்குது, நன்மையை விட தீமை ஜாஸ்தியாக இருக்கனால விட்டுருங்க நல்லா சொல்கிறான். புகை பிடிக்கிறதுல எந்த ஒரு டாக்டராவது, எந்த ஒரு விஞ்ஞானியாவது, எந்த ஒரு அறிவாளியாவது அதில் வந்து நன்மை இருக்குன்னு சொல்கிறானா, 100% அது கெடுதி. அது பீடியாக இருந்தாலும் சரி, சிகரெட்டாக இருந்தாலும் சரி, சுருட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது, முதல்ல ஹார்ட்டை பாதிக்குது, இதயத்தினுடைய வீரியத்தை பாதிக்கிறது, ஆண்மையை பாதிக்கிறது, இரத்தத்தில் உள்ள உயிரணுக்களை சிவப்பணுக்களை குறைச்சி குழந்தைகளை ஆரோக்கியமற்றவர்களாக உற்பத்தியாகிற காரணமாக இருக்கிறது, அது மாதிரி உள்ள வகையில் மனைவி குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்க முடியாத அளவுக்கு அதையெல்லாம் கூட பாதிக்கிறதுன்னு, புற்றுநோய் கேன்சர் வருகிறது, இப்படி வந்து அதில் பட்டியல் போடக்கூடிய நோய்கள் வந்து தாறுமாற கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்போ நம்ம முஸ்லீம்கள் இன்றைக்கி எடுத்துக்கொண்டோமே ஆனால், இந்த ஹராமை செய்கிறவர்கள் வந்து எல்லா வியாபாரிகளும் செய்கிறாங்க. வியாபாரின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த பீடி சிகரெட் இல்லாமல் வியாபாரம் கிடையாது. ஒரு பெட்டிக்கடை வச்சாருன்னா என்ன செய்கிறது, பீடி இல்லாமையே பெட்டிக்கடை,
சிகரெட் இல்லாமல் ஏன் பெட்டிக்கிறன்னு கேட்குறாங்க. அது எப்படி நீ விற்கலாம்? ஒரு முஸ்லீம் எப்படி அவன் அவனுக்கு கேடுன்னு நல்லா தெரிகிறது, அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிகிறது, ஹராம்னு சொல்லப்பட்டுருச்சு. இப்போ பீடி குடிக்கிறது ஹராம்னா அது விற்று வர்ற காசு ஹராம் ஆகாதா? அப்போ நம்ம சோத்தை தான் திங்கிறோம், ஆனால் ஹராமை திங்கணும். பாருங்கள், இந்த பீடி சிகரெட்டு விற்று நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல போகிறது என்னது? காசு கொடுத்தா பீடியை வாங்குகிறோம், காசு கொடுத்தா மக்களுக்கு விற்கிறோம், நிர்ணயித்த விலைக்கு தான் விற்கிறோம், கம்மியான லாபத்துக்கு தான் விற்கிறோம். நீங்கள் என்ன மாதிரி செஞ்சாலும் இது விற்கிறதுக்குள்ள சாமானா? மனுஷனுக்கு கேடு செய்கிறது ஒரு முஸ்லீம் விற்கலாமா? அப்போ என்ன செய்யணும்? கோடி ரூபா கிடைச்சாலும் சரி, நம்ம கடை இங்கே பீடி சிகரெட் கிடையாது, பீடி சிகரெட் உடல் நல கேடு விளைவிக்கும், நீங்களும் குடிக்காதீர்கள், இங்கே கேட்காதீர்கள்னு பிரச்சாரம் பண்ணணும். ஒரு முஸ்லீமுடைய கடையில் என்ன இருக்குன்னு, அவனுடைய வர்த்தக நிறுவனங்களில் இதை விற்கவே கூடாது. அப்போ ரொம்ப சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, புகைப்பொருள்கள் மூலமாக விற்பனை செய்கிறாங்க, இது கேடு. அப்போ அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், வலா தல்குபி ஐதீக்கும் இல்லை தகுலுக்கத்தி, உங்களுக்கு நீங்களே அழிவை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக கேடு தரக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்யக்கூடாது? அறவே விற்கக்கூடாது. யாருக்காவது நன்மை தருமான தரவே தராது, எல்லாருக்கும் கேடு தான் இது. இது மாதிரியானது புகை இலையில் வந்து புகை குடிக்கிறத விட புகை இலையவே சாப்பிட்றது, புகை இலையே தூளாக்கி இந்த இடத்துல வச்சுக்கிறது, மூக்குப்பொடி போடுறது, இது மாதிரி எல்லாம் பான்பராக்கு போடுறது, இது வந்து புகையாக்கி குடிக்கிறது, அது ஒரு வகை. இன்னொரு வகை இந்த பல்லுக்குள்ளே கொண்டே வைக்கிறாங்க பாருங்கள், அப்படி பல்லில் கேன்சர் உண்டாகி பலவிதமான நோய்கள் உண்டாக்குறதுக்கு எது காரணமாகுது? அந்த மூக்குப்பிடி போடுவதனால மூளையில் பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த வாய்க்குள்ளே அந்த இடைவெளியில் அந்த பல்லில் மூக்குப்பிடி, அதுக்குன்னு பொடி இருக்குது, புகையிலை தூள்கள், அதை கொண்டே வைக்கிறாங்க, பான்பராக்கு போடுறாங்க. இதுகளெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் கடையில் வைக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் கடையில் பான்பராக்கு இருக்காது, ஒரு முஸ்லீம் கடையில் பீடி சிகரெட் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் கடையில் புகையில் இருக்கக்கூடாது. இது மாதிரியான பொருள்கள் மூலமாக நமக்கு கோடி ரூபா கிடைச்சாலும் சரி, அது ஒன்று, அதுதான் வியாபாரம். அதை விட்டு அந்த இடத்துல நடக்காது, வியாபாரத்தை மாற்றிட்டு போங்க, அதுதான் அந்த இடத்துல விற்கும்னா அதை விற்கணும்னு என்ன இருக்கு உங்களுக்கு? ஹராமை விட்டுட்டு ஹலாலான ஒரு தொழிலை பண்ணிட்டு போங்க. ஒரு தள்ளுவண்டியில் வாழைப்பழம் சம்பாதிச்சுட்டு போகணுமே தவிர, ஒரு முஸ்லீம் தன்னுடைய ரத்தத்தில் ஹராமான உணவை சேர்ப்பதற்கு என்ன செய்யக்கூடாது? உடன்படவே கூடாது, துவாக்கெல்லாம் எடுத்துக்கப்படாது. ஹராமான உணவு உள்ளே போச்சுன்னு சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது, எவ்வளோ விஷயங்களுக்கு அலாட்ட கோரிக்கை வைப்போம், பறக்கத்து இல்லாமல் போய்விடும். அப்போ அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு இது ஒரு ஹராம் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஹராமில் மார்க்கத்தில் ரெண்டு வகையில் ஹராம் இருக்குதுங்க. ஒன்று வந்து கேடு தருதை பொதுவாக மனித குலத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது என்கிற மாதிரியான சில ஹராம்கள் இருக்கும். சில ஹராம்கள் வந்து முஸ்லீம்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். மார்க்கத்தில் ரெண்டு விதமான ஹராம் இருக்குங்க. இப்போ ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குன்னு வைங்களேன், மதுவை டோட்டலாக தடை செஞ்சிடணும், அது யாரும் குடிக்கக்கூடாது. இது மனித குலத்துக்கு தடுக்கப்பட்டது. இஸ்லாம் செய்யக்கூடிய தடைகள் வந்து ரெண்டு விதமாக அமைந்திருக்கும். ஒன்று வந்து மனித குலத்துக்கு அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இஸ்லாமிய ஆட்சியில் மற்றவன் செஞ்சால் கண்டுக்கிற மாட்டாங்க, முஸ்லீம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சியில் மற்றவர்கள் செய்தால் இஸ்லாம் வந்து கண்டுக்கிறாமல் விட்டுரும், ஆனால் முஸ்லீம் செஞ்சால் என்ன செய்யும்? தடுக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பட்டு ஆடை இருக்குல்ல, பட்டு ஆடை, அது ஆண்கள் அணியக்கூடாது. எந்த ஆண்கள் அணியக்கூடாதுனா, முஸ்லீம் ஆண்கள் தான் அணியக்கூடாது. முஸ்லீம் அல்லாத ஆண்கள் அணிஞ்சாங்கன்னா இஸ்லாம் கண்டுக்கிறது, நீ எப்படி ஆம்பளை பட்டு உடை அணியலாம்? அது வந்து கேடு தர்றதுக்காக தடுக்கப்படல, ஒரு ஆன்மீக அடிப்படையில் தடுக்கப்படுது. சாராயம் குடிக்கிறது கேடு எல்லாருக்கும் தெரியும், புகை பிடிக்கிறது இல்லை, முஸ்லீம் குடித்தாலும் அது கேடு தான், முஸ்லீம் அல்லாதவங்க குடித்தாலும் அது அதில் வர்ற கேடு என்ன செய்யும்? அவனுக்கு பாதிக்கத்தான் செய்யும். பட்டாடையும் வந்து கேடுக்காக அவங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. கேடுனா பொம்பளைக்கு இல்லை அல்ல அனுமதிச்சிருக்க மாட்டானா? இஸ்லாத்திலேயே பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது வந்து எப்படி இருக்கு? ரெண்டு வகை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது வெள்ளி பாத்திரங்களையும் நீங்கள் வெள்ளி பாத்திரங்களை யூஸ் பண்ணாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு தடை செய்கிறாங்க, அழகாக அவங்கள வித்தியாசம் காட்டுறாங்க பாருங்கள். வெள்ளியில் வந்து வேறு எதுவும் வச்சுக்கலாம், வெள்ளி பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளியில் இந்த மாதிரி மைக் செஞ்சு வச்சுட்டு போங்க, வெள்ளியில் சொத்தா வச்சுக்கிறேன், வெள்ளி கட்டிக்கு போய் அந்த மாதிரி போடியத்தை செஞ்சு வீட்டில் சொத்தா வச்சுட்டு போங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, காசாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக வெள்ளியில் என்னத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் வெள்ளியில் டம்ளர் வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கலாமா? வெள்ளியில் வந்து தட்டு வச்சு சாப்பிட்லாமான்னா அது வெள்ளி பாத்திரத்துக்கு மார்க்க தடை இருக்கிறது, தங்க பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதுக்கும் தடை இருக்குது. தங்க பாத்திரம் தண்ணி குடிக்கக்கூடாது, தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடாது, வெள்ளித்தட்டில் சாப்பிடக்கூடாது. அப்போ தங்கம் வெள்ளிகள் வந்து அது திமுறையும் ஆணவத்தையும் காட்டக்கூடியதாக வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தங்க வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி ஆண்கள் வந்து தங்க மோதிரங்கள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. அது மாதிரி ஆண்கள் பட்டு அணியக்கூடாது, தங்க வெள்ளி பாத்திரம் ரெண்டு பேருமே செய்யக்கூடாது. ஆண்கள் பெண்கள் கணக்கு இல்லை, பொம்பளை தங்கத்தட்டில் சோறுதீங்களாம திங்கக்கூடாது, ஆம்பளையும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடாது, பொம்பளையும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடாது. தங்க நகை அணிகிற விஷயம் பெண்கள் அணியலாம், ஆண்கள் அணியக்கூடாது, இப்படின்ற மாதிரி ஒரு தடை இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துப்பிட்டு சொல்கிறாங்க,
Hunna lahum fitun. Ini yang mukjiaman. Point ni nanti kita. Tangga patra itu sah pada dingin, beli patra sah pada dingin, tangga mudra aniya dingin, patta aniya dingin. Suli Rasul Sallallahu Alaihi Wasallam mandi. Angalai noki. Ini lah suli bintu culurang. Hunna lahum fit dunia. Iway mandi. Awar dunia abil awar gel kuriyade. Wahiya lakum fil akhirah. Akhirat itu langgul gulat ngerang. Anmiya karena ber. Dunia orang use puni kena ngerang. Ini culum boleh. Patta ada. Awunggal gulat paniya use pun raya. Ini lah deh enna orang deh. Awan terkaya lah dingin. Ninge patta ada karaya bikin lah. Aam lelaki bikin lah, malang dah. Ada lain dalam mana tapung ada ya. Unggul tu orang patah orang terdarah re. Nih main ini sila. Ini di dalam pembeli mana tangga. Naa mandu unggul koran beli pada re. Nih yang koran beli pada re. Nih orang patu udah ya. Aam pula niye kuada de. Pembeli tu kunte katna mana angga. Mana puri kelang angga. Ini nih yang sila angga. Naa orang Muslim malah orang nanbar yara orang dah nusun. Naa ini aam pula kini kurudni use puni ke. Apun kurukala. Tapung ada ya. Nama kurukala ni illa. Buku macam la hadis er kerud. Ini mana kurukala ni ada ya. Tapung ada ya. Niye. Rasul Sallallahu Alaihi Wasallam sulit tangan dikata, hunna lahum fit dunia. Iba yang allah tangga patrona, veli patrona, tangga modrona, patte chatte, patte vesti, iba yang allah hunna lahum fit dunia. Ini tu benda, awal keluak dunia awal. Indo bola kat tu lawungan upi pangga dah. Nama kita langga allah terima. Marumai le surkut le, patte ada na allah bodoh turpo. Allah nama kita terpo na, allah patte le bola bola ni minna poro. Anu mar surkut le benda nama kan keluak bende, patte ada engkau tera poro, tangga tu le na patrona le na. Tangga terlalu siapa pun orang ilan turu surkut le, anggana mau baca kerumah, nginge tangga terlalu nginge jangan naik kereta jalan nginge lah, tangga terlalu nginge bikin lah, ya tangga terlalu orang tinggi tangga udah deh, orang Muslim lah orang terus jiwar eh, tangga terlalu terlalu tangga ni kaya, tangga tumbler orang ni kaya, orang mau vidur pongo, meli tumbler vidur pongo, aduh orang tapi agak ya, aduh orang sahara orang anu mesti Islam yang arasang mana mesti kima, Islam yang arasang yang rendah kuda, ni apa ni tangga terlalu siapa pun kaya kal, awam Muslim lah aduh orang terus rendah orang jawab terus, mana sih ada, aduh Islam kuri kita. Rasulullah neer dia anu mesti kurangkan. Ini tu untuk Bukhari ialah ayah erati arnu tinupatirande ayah erati yatnu tinupatuna ayah hadis segala ini dewasa ngeri kepri ini purul segala dunia ulah orang orang kuda akhirat nama kuda de. Umar Rasul Sallallahu Alaihi Wasallam orang orang kuda urpatta arah urutan anbeli pak kurangkan. Kurutan Rasul Sallallahu Alaihi Wasallam orang orang na ada bande ini marmele yark nasi bilaya aman kuda arah erdir papan orang. Apa orang kaujana lagi berakhir inno urpatta arah urutan Rasul Sallallahu Alaihi Wasallam. Apa Umar lelal orang orang ngeri kira. Umur kubu deh, dah wajib ke? Amnu guru kerangga. Ia urge pelajar siapa orang? Annye ke orang na patah ada guru kumpul deh. Itulah marumai le, yar ganasi bilaiyo. Amnu guru ni jo nilai le ya. Apa yana kebudi ni ada tharna? Apa ni joli renda ada? Yang wujud ni siarare? Awar ke kerar? Apa Rasul Sallallahu Alaihi Wasallam jo rangga? Eh, wana ke tanda ni use pad? Oni ane cikar ke tanda? Witt kasa gitu boh? Ia lati yara udah bandar teh ulang ulang kuude. Na aduk tanda na oni potong ke tanda na? Ini ni potong kuda Muslim potong kuda deh. Indah pertanyaan itu betul kasa aja. Yang kah anu mesti kepatah kali ya? Anu mesti kepatah. Yang kah anu mesti kepatah kamu bodoh. Nih kah kasa agar tapuk kali ya? Pertanyaan itu ya sambari kelam mana? Aduk tanah pun orang ke tanda. Apa ini orang? Awalnya apa orang? Nama Makkah bola bandar bodi ya. Anu no thambiya sahodaran berde. Anu no thambiya yang erkara orang Muslim mila. Muslim mila merkira. Orang awal kan pun berde. Rasulullah kalau tu nak kudu. Nama dah bodoh orang tengah. Awal Muslim mila hilah. Indah pertanyaan itu yang kudu turun. Nama anu no kudu turun. Suruh ingat dengan siapa Makkah bola. Awar kende gift ani pun ura Rasul Sallallahu Alaihi Wasallam kalat itu nak kerja. Apa Rasul Sallallahu Alaihi Wasallam enak memberi kurangan? Ni pikiran dalam bici ke? Biar ada tiap hari nerei beti kena tangga. Ia orang mana yang buat ipan? Aku kalau tanam diri kelal, abdin kurangkan. Indah sehidu bandar Bukhari ilah. Yatnu ti yenbati aare. Rendah irati arnu ti panirande. Rendah irati arnu ti patambode. Tola irati naapati ette. Rendah irati nuti nale. Mua irati aibati nale. Ayah ayat itu 1941, ayah ayat itu 1941, ara ayat itu 1941, ahi hadis yang lain ni orang dengar tak? Indah mariwana, indah porul gel bande, utuh muttama ha terukah peramal, mulusah terukah peramal, silaruk terukah pate, silaruk anumadi ke pate porul gel agai rendah, awat train nama yawaran manuale ni illah, indah bida mana, tawaran gede yade, ada kada bayi kelam, ada bande business mana lah. Tangga modern gel bikinlah, orang Muslim orang ambil bandar khatan bikinlah, tapi turbilah macam ni kita bila, ni bodoh korup dia, pun dah dikwang ni, orang kaya kau betul lah. Orang tangga modern mind modern tu mind beredar kerana tu, virah, nama pun ulu orang jenis ini betul lah. Aduh kaya kau betul, awas yang kedai, aduh, ini lah haram nanti cerita. Nama tangga nak bodoh korup, ambil, aduh nanti kerana, orang chain orang ambil bandar kaya kerana, pun dah dikwang tu korup kaya, orang Muslim malah tu orang ke ambil bapak korup kaya, itu ni bisanya kaya, alah anin tu korup lamal, orang sotta orang jenis korup kaya, orang ambil sotta orang jenis korup, anin rakyat tu ada. Yang dah kasar wajib naik nasi kan? Ini kasar wajib kerana, orang pada sehi na mungkin wajib rumah. Pinar itu waktu modal itu argumen, nanti na mangkra, mangi yang control na wajib kerana tapa ini wajib kerana kita ada, ani ini kita ada. Tangga na kekila mangi, baik tu kulu wajib kerana illah.
அது நாளைக்கு ஒரு மூலதனம் தானே, கேஷா வச்சுக்கிறத விட தங்கமாக வச்சுக்கிற சேஃப்டி தானே, அப்படின்லாம் செய்யலாம். பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம இந்த வித்தியாசனை செய்யணும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்னென்னு கேட்டால், எந்தெந்த இது வந்து நேரடியாக ஒரு தனி ஆதாரம் காட்ட தேவையில்லாத அளவுக்கு பரவலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வரலாறுல இது மாதிரி நிறைய நடந்த விஷயங்கள் தான். என்னது, சில பொருள்கள் வந்து ரெண்டு விதத்தில் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ரெண்டு விதத்தில், அதாவது ஆள் இது வந்து எப்படின்னா ரெண்டு சாரார். இப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு சாராருக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு சாராருக்கு தடுக்கப்பட்டிருக்கும், அப்படி விஷயம் கிடையாது. இப்போ உள்ள பொருள் என்னென்னா, சில பொருள்கள் இருக்குது, அதை நம்ம நினச்சா நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், நினச்சா கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். நானே அது நல்லதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கும், நானே வந்து அதை கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்காது, எனக்கு தடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு வகையில் இருக்குமையானால், நம்ம வந்து அதை கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உதாரணமாக கத்தி விற்கிறோம், இந்த கத்தி எதுக்கு உள்ளது, கத்தியாக ஹராமா, ஹராம் கிடையாது. கத்தி வந்து எத்தனை நல்ல காரியத்துக்கு, வீடுகளுக்கு தேவைப்படும், கசாப்பு கடைக்கு தேவைப்படும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படும், தைய கடைக்கு தேவைப்படும். எத்தனை கத்தி இல்லாமல் உலகத்தில் இயங்க முடியாது, வழங்குதா. அப்போ கற்காலம் மாறுவதே இரும்பு காலத்தில் மாறுதா இல்லையா, முதல் கல்லத்தான் எல்லாம் பயன்படுத்தி, அப்போ கத்திலாம் கிடையாது. அப்போ கற்காலத்திலேருந்து மனுஷன் மாறி வந்ததே இப்போ தான், ஃபஸ்ட்டு இரும்பில் தான் வர்றான், இரும்பு வந்த பிறகு தான் டெவலப் ஆகுது. அப்போ அந்த கத்தி இல்லாமல் ஒரு நாகரிகமாக கத்தியை கொண்டு தான் உண்டாகுது. கற்காலங்கிற நாகரிகம் வந்து எல்லாமே கல்லில் பயன்படுத்திட்டு தான் பார்த்தீங்களா, அது மாற, அதான் கற்காலங்கிறது. அது மாறி வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து நாகரிகம்ங்கிறோம். அப்போ அந்த நாகரிகத்தில் எல்லாமே என்னவாக இருக்கும், அது வந்து இரும்பில் தான் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த கத்தி அருவா இருக்குது, வீட்டில் அருவா இல்லாமல் குடும்பம் வாழ்க்கை நடத்த முடியுமா, அருவாளுக்கு ரொம்ப முக்கியமான தேங்காய் உடைக்க அருவாள் தேவைப்படும். எத்தனை விறகு வெட்டுறதுக்கு, டவுன்களில் தேவைப்படாத கிராமத்தில் என்ன செய்ய முடியாது, விறகு வெட்டுறதுக்கெலாம் அருவா இல்லாமல் வாழ முடியாது, வீட்டில் இயங்கவே முடியாது. அந்த மாதிரி அருவாள்லாம் இருக்குது, நம்ம அருவா வச்சு விற்கிறோம். ஒருத்தர் வந்துட்டு, நீ இப்படி அருவா விற்கலாம், வாங்கிட்டு போய் அந்த கொலை பண்ணிவிட்டானே அப்படின்னு கேட்க முடியுமா, நீ அருவாளை எதுக்கு யூஸ் பண்ணுவே, இங்கேருந்து வாங்கிட்டு எங்கே போக போகிற, நாளைக்கு இது இப்படியே நமக்கு தேவையாது, நமக்கு அது மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட கிடையாது. அருவாளுங்கிறது வந்து ரெண்டுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, சிலது வந்து ரெண்டுக்கெலாம் பயன்படுத்த இயலாது, ஒன்றுக்கு தான் அது பயனாகும். அப்படிப்பட்ட பொருள்களாக இருந்தால் அது வந்து நல்லதுக்கு தான் பயனாகும்னா எந்த கொஸ்டின் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடலாம், கெட்டதுக்கு தான் பயனாகும்னு சொன்னால் விற்காம இருந்துட்டு போயிடலாம். நல்லது பயன்படுத்துகிறவனை பொறுத்தது அமையும் அப்படிங்கிறதா இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி பொருள்களை விற்பதில் ஹராம் வரவே வராது. அவன் வாங்கிட்டு போய் தவறாக யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன செய்யாது, அது வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சர்க்கரை விற்கிறோம், சர்க்கரை வாங்கிட்டு போய் என்ன செய்யலாம், வீட்டில் காப்பி போடுவாங்க, டீ போடுவாங்க, எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிருவாங்க. சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சொல்கிறேன், சீனியரில் நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அந்த சர்க்கரை வாங்கிட்டு போய் எத்தனை வீட்டில் கோல்கட்டை செய்கிற அதிரசம் செஞ்சுக்கிறதுக்கெலாம் சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. சாராயம் காய்ச்சிருக்கு அதை வாங்கிட்டு போவான், வழங்குதா. சாராய கடை ஒருத்தன் வச்சுருக்கிறான், ஒரு 50 கிலோ சர்க்கரை தாங்குங்கிறான், நீ சாராய கடைக்கார, உனக்கு நான் தரமாட்டேன். நம்ம விற்கிற சர்க்கரை இதை வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம விற்கிறோம், அவன் கெட்டதுக்கு யூஸ் பண்ணால் நம்மளை எல்லாம் கேட்கவும் மாட்டான், அவனுக்கு விற்காதுன்னு நமக்கு என்ன செய்யப்படவும் இல்லை, தடுக்கவும் இல்லை, வழங்குதா. அந்த தர்மம் செய்யற கூட 3 வகையான ஆட்களை கொண்டே கொடுத்தாரில்ல, அதை வச்சு அவங்க ராங்காக கூட விசாரம் பண்ணுறது கொடுத்தா அதை வச்சு இன்னும் கூட கெட்டு கூட போகிறது வாய்ப்பு இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம என்ன இது மார்க்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். வாங்கிட்டு போய் ஒரு ஒரு தக்காளி பழத்தை வச்சு கூட ஒரு தினம் செய்யலாம், மண்டையை உடைக்கலாம் செய்யலாம், அதுக்கு என்ன செய்யறது. ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு கூட வச்ச கூட மண்டை காய்ச்சி தான் போயிடும். அதெல்லாம் அவன் யூஸ் பண்ணுறவன் எதை வேணாலும் என்ன செய்வான், தப்பா யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ எல்லாமே அப்படித்தான், நல்லது கெட்ட தீப்பெட்டி கூட கொடுக்கூட அப்படி கொளுத்தி விட்டா என்ன செய்யறது, தீப்பெட்டி கேட்குறான், அதான் யாராவது வீட்டை கொளுத்தி விட்டா என்ன பண்ணுறது, போடா இப்படி சொல்ல முடியுமா, அப்போ தீப்பெட்டி வைக்க கூட சொல்ல, எல்லாத்தையும் செய்யலாங்கிற, என்ன வேண்டாலும் கெட்டதுக்கு பயன்படுத்தணும் படுத்தான் செய்வான், நமக்கு அது தேவை கிடையாது, வழங்குதா. அப்போ என்ன ஒன்றே ஒன்று வரும், என்ன வரும்னு கேட்டால், ஒருத்தன் வர்றான், இந்த அவனை கொள்ள போகிறான், நல்ல ஒரு அருவாளை பார்த்து தாங்குங்கிறான், அம்மா அப்படி தரப்பான், இது செய்ய வாய்க்க, இதை சொல்லியே கொண்டு வந்து கேட்குறான், என்ன சொல்கிறான், அவனே சொல்லி என்ன செய்கிறான், அவனை தீர்த்து கட்ட போகிறேன், நல்ல கூர்மையாக சூப்பரான ஒரு அருவா தாங்குறான், அப்படி அதுக்கு நான் தரமாட்டேன், ஏன், அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் வர்றான் வந்து, இப்போ சாராயம் குடிக்க ஒன்று 10 ரூபா இருந்தால் கொடுங்கிறான், இந்த கொடுப்போமா, சாராயம் குடிக்கிறவன் உங்கள்கிட்ட தர்மம் கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம், குடிக்காரன் வந்து கேட்குறான், 5 ரூபா இருந்தால் கொடுங்க பசிக்குது, அவங்க போய் சாராயம் குடிக்கிறான், அது உங்களுக்கு கொஸ்டின் ஆகாது. வந்து கேட்கும்போது எப்படி கேட்குறான், தண்ணி அடிக்கணும் ஒரு 10 ரூபா தாங்க, இப்போ கொடுக்கக்கூடாது, ஏன், அவன் எது கேட்குறான் சொல், காரியத்தை சொல்லி கேட்டுவிட்டான், சொல்லி கேட்கும்போது நீ கொடுத்தீங்கன்னா தீமைக்கு உதவி செய்கிற. அப்போ நல்லா தெளிவாக சொன்னான், உலா தாவணும் அதில் இசுமி உழுதுவான், பாவத்துக்கும் வரம்பு மேலுக்கும் உதவாதீங்க. ஒருத்தன் வர்றான், பொம்பளை பிள்ளை கல்யாணம் வச்சுக்க வரதட்சணை கொடுக்கணும், 1 ரூபா தாங்கன்னு கேட்குறான், அதுக்கெலாம் கூட வட்டி விட்ற வேண்டியது. அவன் பொண்ணுக்கு வச்சுக்கிறவன் என்ன செய்யலாம், கஷ்டப்படுறாங்க, ஏதாவது 1 ரூபா தாங்கிறோம், 10,000 கொடுக்குறீங்க, அவன் அதை வச்சு வரதட்சணை கொடுத்தானே என்ன இலவோ செய்கிறான், உங்களால் கேட்பானா, நீங்கள் வந்து அவனுடைய வறுமைக்கு கொடுக்குறீங்க. வந்து கேட்கும்போது எப்படி கேட்குறான், இப்போ பொண்ணுக்கு டவுரி கொடுக்கணும், நீங்கள் பார்த்து ஏதாவது தாங்க, அதுக்கு தர நான் கிடையாது போ, பாவம் டவுரிங்கிறது பாவம், பாவத்துக்கு நான் துணை செய்யணும், இப்படி விவரிச்சு இருக்குது எல்லாமே.
அவன் வாங்க கேட்குறவன் யாராக இருந்தாலும் விவரித்து கேட்டுட்டானே ஆனால் தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளணும். மற்றதை வந்து துருவி துருவி பார்க்குறது என்பது வலாத்த ஜஸ்ஸ குரான் எல்லாம் கட்டளையிறான். எதையும் துருவி துருவிலாம் கேட்கக்கூடாது. வந்தா எடுத்துக்கணுமே தவிர துருவுனா உலகத்தில் வாழ இயலாது. துருவுனா என்ன செய்ய முடியாது, எந்த பொருளையும் விற்க இயலாது. இது எண்ணத்துக்கு வாங்கிட்டு போகிற அது எப்படி நான் நம்புறது, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சு விற்க யாரும் பண்ண இயலுமா, ஒன்றுமே பண்ண இயலாது. அதனால வந்து ஒரு பிளேடு கூட விற்க இயலாது. நீ பிளேடு வாங்கி பிளேடை வச்சு என்ன செய்யலாமே, நீங்கள் பிளேடு வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே குடலில் இருக்கிறனா பிளேடு தான் இப்போ. அப்போ பிளேடு கூட விற்க முடியாமல் போயிடும். அப்போ எந்த ஒரு அற்பமான பொருள் கூட அது மாதிரி வந்துடும். அதனால இது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுகிறதோ அவனுக்கு கெட்டதுக்கு பயன்படுத்தினாலும் நீங்கள் விற்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து என்ன செய்யணும், நுணுக்கமான விஷயம் இது. இதையே போல சில நாட்களுக்கு விளக்குற அளவுக்கு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த அடிப்படையை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், விவரமாக விரித்து அதை புரிந்து கொள்ளலாம். இது ஒரு வகை தடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அதே மாதிரி வந்து மார்க்கம் தடுக்கப்பட்டது வந்து விபச்சாரத்தின் மூலமாக சம்பாதிக்கிறது பற்றியலா, அது மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கு. விபச்சாரம் ஒரு வகையில் ஹராமு. விபச்சாரத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டினார்களே ஆனால் ரெட்ட ஹராமாக போகுது. விபச்சாரம் ஒரு ஹராமு, அதை வந்து அதுக்கு அதை கட்டணமாக அது காசாக்கிட்டு செஞ்சது அது ஒரு ஹராம்னு சொல்லி அவங்க வந்து ஹராமான உணவு திண்டாங்கன்ற இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்குது. சில சர்வீஸுகள் தடுக்கப்பட்டிருக்குது. சில பொருள்கள் இதெல்லாம் சில பொருள்கள் என்ன இதெல்லாம் ஏதாவது அது வைக்கக்கூடாது இது வைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து மெட்டீரியல். அதே மாதிரி சில செயல்கள் உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை குத்துறது கூடாதுன்னு சொன்னாங்க. பச்சை குத்துறதுன்னு அது ஒரு பொருள் கிடையாது. ஒருத்தன் கையை நீட்டுவான், ஒருத்தர் கையை நீட்டுவான், என்ன செய்வாங்க இவங்க, குத்தி விடுவாங்க. இது ஒரு இது ஒரு வேலை நடக்குமே தவிர அவன்கிட்ட எதுவும் ஜாமான் எதுவும் கொடுக்கறது கிடையாது. விளங்குதா? அது மாதிரி சேவ் பண்ணுறது, முடிவெட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை குத்துறதுக்கு மார்க்கத்தில் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. லானல்லாஹுல் வாஷிமத்தை ஒரு முஸ்தௌசிமத்தை அல்ல ஒரு மௌசுமத்தை பச்சை குத்துறவளையும் யாருக்கு பச்சை குத்தி விடப்படுதோ அவளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். தப்புன்னு சொல்லிட்டாங்க, தவறுன்னு சொல்லிட்டாங்கன்னு வருது. அப்போ நம்ம அதை ஒரு தொழிலாக செய்யக்கூடாது. நீங்கள் போட போட்டு இங்கே பச்சை குத்தி விடப்படும், இது ஒரு முஸ்லீம் செய்கிற தொழிலாக இருக்கக்கூடாது. நீங்கள் பச்சை குத்தி கொள்வது எப்படி தவறோ நீங்கள் குத்தி விடுவது கூடுமானா என்ன செய்யாது, அது வந்து மார்க்கத்தில் அது அது கூடாத விஷயமாகி போய்விடும். இது வந்து கேடு தர்றதில் ஒடியாந்துடும். இன்னும் சொல்ல போனால் பச்சை குத்துற பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஒழுங்குதா? சயின்டிஃபிக்காக வந்து பெரிய கேடு ஏற்படுத்தக்கூடியதில் ஒடியாந்துடும். அது அனைவருக்கும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஆயிரும். அதே மாதிரி வந்து அழகுக்காக வேண்டி பல்ல சின்னதாக்கிக்கிறது, நல்லா இருக்கிற பல்ல ஊனமுற்ற பல்ல சரி பண்ணலாம், மார்க்க தப்பு கிடையாது. அதாவது ஒரு பல்லுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆவரேஜாக இருக்குமா இல்லையா, அப்படி இருந்தால் அதை விட்டுன்னு பேசாமல் ஒருத்தர் மட்டும் பல்லு நீட்டிகிட்டு இருக்குது, கை வைக்கக்கூடாதுன்னு ரசூலா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து குறை. இந்த குறை என்ன செய்யலாம், பல்லு ஒருத்தர் நீட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னால் அது கம்பி போட்டு வளைச்சிக்கலாம் நேராக்கி, இது வந்து வைத்தியம், நோய்ங்கிற வகையில் ஒடியாந்துடும். ஊனம் என்று இருக்குமே ஆனால் என்ன செய்யலாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மூக்கு இருக்குன்னு வைங்களேன், மூக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஆள் இப்படி வெட்டி ஒரு மாதிரியாக ஓவாய் மாதிரி இருக்குது, அந்த மூக்கு என்ன செய்யலாம், ஒருத்தர் போய் அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை சரியான மூக்கு ஆக்கலாம். ஆனால் நல்லா இருக்கிற மூக்கையே சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குன்னு இந்த இந்த மூக்கையை கொண்டு சின்னதாக்குனா இது திமுரு. இது மார்க்கத்தில் கூடாது. அழகுக்காக வேண்டி அழகுக்காக இருக்கக்கூடாது. சராசரியாக ஆவரேஜாக ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இல்லாமல் வித்தியாசமாக ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வைங்களேன், அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அனுமதி இருக்கிறது. அது வந்து நோயில் ஒடியாந்துடும். நல்லா இருக்கிறதையே வேணும்னு இதை கொஞ்சம் சின்னதாக்குனா நல்லாயிருக்கும், பல்ல போட்டு ராவி சின்னதாக்குறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்வார்களே ஆனால் அதை ரசூல்லா வந்து தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி புருவத்தை மலிக்கக்கூடாது இருக்கிறாங்க. பியூட்டி பார்லர் வைக்கிறாங்களா, புருவத்தை மலிக்க சொன்னாங்கன்னா அந்த தொழில் பண்ணக்கூடாது. அழகு நிலையை நீங்கள் வச்சு நடத்தலாம், பவுடர் போடலாம், அழுக்குகளை எடுக்கலாம், முடி ஹேர் கட்டிங் பண்ணி விடலாம், பியூட்டி பார்லர் நடத்துகிறாங்க இல்லையா, அதில் மார்க்கம் தடுத்ததும் இருக்குது அனுமதிக்கப்பட்டதும் இருக்குது. முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கிறது அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. முடிய என்ன மாதிரி ஸ்டைலில் வச்சுக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, அந்த மாதிரி வெட்டி விட்றாங்களா அதுக்கு மார்க்கிறது தப்பு கிடையாது. அல்லது கலர்கள் முடி சேஞ்ச் பண்ணுறது கருப்பை தவிர மற்ற கலர்களை போட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பவுடர் போடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதெல்லாம் எது அனுமதி இல்லை, புருவத்தை மலிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ அந்த புருவத்தை மலிச்சு தான் அந்த அந்த அழகு நிலையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரசூலுல்லா தடுத்துட்டாங்க, அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிடணும். அது அது செஞ்சு தான் அந்த தொழில் ஓடும் என்றால் அது ஹராமாக போயிடும். நீ எப்படி மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை செய்து நீ எப்படி சம்பாதிச்ச அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குழந்தை வேணான்னு சொல்லக்கூடியவங்க ஆண்மை நீக்கம் செஞ்சுருவாங்க. அதாவது எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ண வசதி இல்லை, நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆடு மாடுகளுக்கு இந்த ஆண்மை நீக்கம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்மை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த காலத்தில் இருந்து ரசூலுல்லாட்ட கேட்கும் பொழுது தடுத்து விட்டாங்க. இந்த வேலையை ஒருத்தன் தொழிலாக செய்யக்கூடாது, இங்கே ஆண்மை நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு போடு போட்டு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாமான்னா நீ உனக்கு செஞ்சுக்கிற கூடாதுன்னு அடுத்தாலும் செஞ்சு விடக்கூடாது, அதை ஒரு தொழிலாக்கக்கூடாது. இது மாதிரியான சர்வீஸுகள்
அதே மாதிரி வந்து ஒட்டு முடி வைத்துக் கொள்வது, முடி ஒட்டு முடி வைத்துக் கொள்ள கூடியவளையும் வைத்து விடக்கூடியவளையும் ரசூலுல்லாஹி வந்து நினைஞ்சாங்க சபிச்சாங்க. முடியில போய் அதை ஒட்டி வச்சு தான் அழகுன்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் கொடுத்தா வச்சுக்கிற வேண்டியதான், இல்லையா அவ்வளோ வச்சுக்கிற வேண்டியதான். அது முடி வந்து இவ்வளவுதான் இருக்கணும்னு எந்த ஒரு சரத்தும் கிடையாது, எந்த ஒரு அவசியமும் கிடையாது, போலித்தனமா ஏமாத்த வேண்டிய தேவையும் கிடையாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நினைஞ்சாங்க, தடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி காரியங்களை வந்து ஒரு தொழிலாக செய்யக்கூடாது. ஒட்டு முடி இங்கே விற்கப்படும், ஒட்டு முடி வாங்கப்படும், சௌரி விற்கப்படும், சௌரி அது வந்து ஏமாத்துறது, கண்டிப்பாக அவர் ஏமாத்துறது போதுது. அந்த மாதிரி இந்த மாதிரி சர்வீஸுகளும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இது ஒரு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கும், என்னென்ன சர்வீஸுகள் தடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்களாம் என்ன செய்யலாம், ஹதீஸுகளை பார்க்குறீங்களா, நீங்கள் படிச்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் இது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. உடனே உங்கள் மனசில் என்ன வரணும், இதை செய்யவும் கூடாது, இதை ஒரு தொழிலாகவும் செய்யக்கூடாது, நீங்கள் உடனே முடிவு பண்ணிடணும் இதை செய்யக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. உடனே என்ன முடிவு பண்ணணும், நம்ம செய்யாமல் இருந்தால் பத்தாது, அதை செஞ்சு விட்டு சம்பாதிக்கவும் கூடாதுன்னு உழைக்கணும். பொருளாதார பொருளிகளை எப்படி அதை பயன்படுத்தணும்னு கேட்டால், என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து சர்வீஸாக பண்ணி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சில பகுதிகளில் வந்து பெண்களுக்கு கத்தனா ஒன்று பண்ணி அநியாயம் பண்ணுறாங்க, இது மார்க்கு தடுக்கப்பட்டிருக்கு, இதை போய் ஒருத்தன் செய்யலாமா தொழிலா, இது செய்யக்கூடாது. இதெல்லாம் அப்படி நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான பிறருக்கு செய்துவிடக்கூடிய காரியங்களில் அது மாதிரி உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அது தொழில்களாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பொருள்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இந்த மாதிரி செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதை ஒரு வியாபாரமாக்குற மாதிரி அமைப்பு வந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த மாதிரியான வியாபாரங்கள்லேருந்து விலகி கொண்டு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியதை மாத்திரம் நம்ம செய்யணும். இது போக இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. கடைசியாக என்ன அடிப்படைன்னு கேட்டால், இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்குது. இந்த ஹராமுக்கு எல்லா ஹராமுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. இஸ்லாத்தில் ஹராம்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா, இந்த ஹராமுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறான் நல்லா. ஏன் இந்த ஹராமாக ஆக்கின காரணத்தினால சில நேரங்களில் மனிதன் வாழ முடியாத நிலையெல்லாம் வந்துடும். வழங்குற ஹராம் அது ஹராம் இது ஹராம் என்னென்று வாழ்றது என்கிற அளவுக்கு ஒரு நேரம் வரும். அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு உதாரணமாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உணவுக்கு கிடைக்காம எலிக்கறியெல்லாம் நம்ம மக்கள் சாப்பிட்டாங்க. விளங்குதா, அதையே ஒரு எலிக்கறியை திங்க சொன்ன இந்த கட்சிக்கு அவங்க ஓட்டுன்னா நினைஞ்சாங்க, அதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக ஆக்கி ஒரு ஆட்சி மாற்றமாக இன்றைக்கி ஏற்பட்டுச்சு, ஒரு பெரிய புரட்சியை நினைஞ்சி அந்த ஒரு சோத்து பிரச்சனையினால் வந்தது. இது மாதிரி சில நேரங்களில் என்னவாகும்னு கேட்டால், உணவுங்கிறது கிடைக்காது, அரிசி கிடைக்காது, ஒன்று காசு இல்லாமல் இருக்கும், வாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் காசு பறக்கத்தா தாராளமாக இருக்கும், பொருள் கிடைக்காது, காசு வச்சுருப்போம், அரிசி கிடைக்காது, பருப்பு கிடைக்காது, அப்போ இருக்கிற அளந்து தான் கொடுப்பாங்க, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ தான் ரேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரங்களில் வந்து வாழ்வது என்னவாயிரம் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு சாத்தியமாகும், சாதாரண மக்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு கிலோ அரிசி 200 ரூபான்னு சொன்னால் நீங்கள் வாங்கி சாப்பிட முடியுமா மக்கள்லாம், ஒரு கோடீஸ்வரர்களுக்கு 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருவாங்க. சாதாரண மக்களுக்கு அது முடியாத போது என்ன ஆகுறது, அதுக்கு தான் மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒரு நிர்பந்தம் என்கிறதுக்காக வேண்டி ஒரு சலுகையை தருது. இப்போ அவ்வளவுக்கும் சேர்த்து இப்போ உள்ளது. இப்போ நான் சொல்லக்கூடிய எதுக்குன்னு கேட்டால், இது என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம் இதெல்லாம் எப்போன்னு கேட்டால், உங்களுக்கு வாழ்வது பிரச்சனையாக ஆகாத வரைக்கும் தான், வாழ்வதே ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்று சொன்னால் அப்போ என்னவாயிரும் உங்களுக்கு, ஹராம எல்லாம் நீங்கள் செய்தால் ஹலால்னு சொல்லிடக்கூடாது, அதான் மன்னிப்பான் அல்லாஹ் அப்படி சொல்லணும். அல்லாஹ் அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், உங்களை ஹுர்ரிமத்து அழைக்கும் மைத்தத்து, தானாக செத்து போனது உங்களுக்கு ஹராமு, ஒத்தமும் ரத்த ஹராமு, ஒமா உகிலலை கயிறில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது ஹராமு, அது மாதிரி வந்து லஹ்முல் ஹன்சீர் பன்றி வந்து உங்களுக்கு பன்றி இறைச்சி வந்து ஹராமு, இப்படி நல்லா சொல்லிட்டு ஃபமனில் துர்ற, யார் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, கயிற பாகின் வலா ஆதின், வரம்பு மீறாமலும் அந்த நெருக்கடி அவனே தேடி செல்லாமலும், அவனா தேடியும் போயிடக்கூடாது, அதுவா அந்த நெருக்கடி அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கணும், அப்படி ஆகிவிட்டானோ, ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மீது குற்றம் இல்லை, ஹராம் தான், ஹராம ஹலால் இருக்கக்கூடாது. நெருக்கடியான நேரத்தில் ஹலால் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடக்கூடாது. அது என்ன அர்த்தம், நெருக்கடியான நேரத்தில் அது தவறு தான், அது மன்னிக்கப்படுகிற தவறு, தௌபா இல்லாமலேயே பாவ மன்னிப்பு கேட்காமலே என்ன செய்யப்பட்டுறேன், மன்னிக்கப்பட்டுங்கிறான். எதுக்கு இந்த நாளுக்கு எல்லாம் சொல்கிறான், இந்த நாள் தானாக செத்து போச்சு, சோறே கிடைக்கல, பயங்கரமான பஞ்சம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, வாழ முடியாத நிலைமையாக இருக்கிறது, அப்போ செத்து போன ஒரு ஆடு தான் இருக்குது, அழகாக போட்டு என்ன செய்யலாம், அதை நம்ம சாப்பிடலாம், சாப்பிட்டா அல்லாஹ் கையில் கேட்க மாட்டான், எப்படி நீ ஹராம சாப்பிட்ட, அல்லாஹ் கேட்கவே மாட்டான். இந்த நாளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகி விடுகிறீர்களோ அவர்கள் மீது எந்த விதமான பாவம் இசும அழகி, அவர் மீது எந்த பாவமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நெருக்கடியான ஒரு கட்டம் நமக்கு வந்து விடுமையானால், நிர்பந்தமாக நிர்பந்தங்கள் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று வந்து ஒருத்தருடைய வற்புறுத்தலும் நிர்பந்தம், உங்கள் மீது நிர்பந்தம், கத்தி கொண்டு வச்சு என்ன செய்யறான், இதை திங்கில கொண்டுருவாங்கிறான்,
ஒரு ஹராமான பொருளை வச்சுட்டு ஒரு சாராயத்தை கொண்டா வைக்கிறான், குட்டி கிரியா கொள்ள வாங்குறான். இப்ப என்ன ஆள முடியாதுன்னு சொல்லி சாவுறதா? குடிச்சிருவனே ஒண்ணு கிடையாது, அல்லாஹ் கேட்க மாட்டான் அவனுக்குதா, நம்மளை காப்பாத்திக்கிறனுமே, இது நிர்பந்தம் தானே, நீ குடிக்காட்டி நினைஞ்சிருவேன் கொண்டுருவேங்கிறான். எந்த அளவுக்கு சொல்லலாம், நிர்பந்தத்துல ஈமான் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது. இந்த சாராயத்தெல்லாம் சாதாரண விஷயம், ஈமானோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஈமானை விடுறது கொள்கையை விடுறதுன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அற்பத்தில் அற்பமான தப்பாக போயிடும், பெரிய தப்பு தான், அதோட கம்பேர் பண்ண சின்ன தப்பாக போயிடும். அதையே விடலாங்க நல்லா, ஒருத்தன் கத்தியை வச்சு செய்யலாம், அல்லா இல்லைன்னு சொல்லு, ஒரு கலவர நேரமாக இருக்கும், டே அல்லா சொல்லுங்கிறான், அல்ல அவன் ஒரு ஆளை சொல்லு, இவர் தான் இவரை வணங்குறேன்னு சொல்லுமா, இதை சொன்னீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கிறவங்க, சொல்லலைன்னா காலியாக்கிடுவான். அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. இது மாதிரி ஒரு நிலை வந்தால் நீங்கள் எப்படி நடந்துக்கிறன்னு குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்லாமன் உக்ரிஹ கல்புஹு முத்மைன்னும் பில் ஈமான், கல்புல ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு இறைவனுக்கு எதிரான வார்த்தைகளை ஒருத்தன் சொன்னால் அவன் மேல குற்றம் கிடையாது. மனசுல கரெக்டா வச்சுக்கிறேன், மனசுல அல்லாஹ் வச்சுக்கிட்டு என்னடா சொல்லணுங்க, அல்லாஹ் இல்லைங்க, அல்லாஹ் இல்ல போடா, அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான், நம்மளை காப்பாத்திக்கிறான். மனசுல கரெக்டா வச்சுக்கணும், மனசுல சலனம் வந்துடக்கூடாது. கல்புஹு முத்மைன்னும் பில் ஈமான், கல்புல ஈமான் வந்து அப்படி நிரம்பி வழியும் நிலையில நிர்பந்தத்திற்கு உள்ளாகப்பட்டு இதை சொன்னால் இதுக்கே அல்லாஹ் குற்றம், இதுக்கு குற்றம் என்ன முதலும் குற்றமா? அதாவது அல்லாஹ் இல்லைங்கிறது தான் இருக்கிறதுல பெரிய குற்றம். மனிதன் செய்கிற குற்றத்திலேயே நீங்க விபச்சாரம், தண்ணி அடிக்கிறது, துளாமம் இருக்கிறது, நோம்பு, எல்லாத்தையும் பெரிய குற்றம் என்ன? கடவுளை இல்லைன்னு சொல்லுவதுதானே மன்னிக்கப்படாத குற்றம். அந்த ரெண்டையுமே செய்யலான்ட்டான் அல்லாஹ். அதனால என்ன விளங்கிக்கிறேன், இஸ்லாமிய பொருளாதாரம் பயங்கர கடுபடியா இருக்குது, அது எத்தியோப்பியா மாதிரி சோமாலியா மாதிரி ஒரு நாடு வந்துருச்சுன்னு வைங்க, அங்கே போயிட்டு சட்டம் வச்சுட்டு இருக்கா வாழணுமா இல்லையா? அவன் செத்தாடு தான் திங்க முடியுங்கிற அளவுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவனை போட்டு கட்டாயப்படுத்த திண்டு போங்கடா. இப்போ என்னடா இந்த மார்க்கம், அப்படி மார்க்கம் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எப்போ வளையும்? சும்மா சாதாரணமாக வளையாது, நிர்பந்தத்துக்கு வளையும். நிர்பந்தம் என்னது? ஒரு கத்தி காட்டி மிரட்டுற நிர்பந்தம், உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தால் நிர்பந்தம், அதே இது ஒரு வகையான நிர்பந்தம். ஆனால் நீங்கள் இதுதான் நிர்பந்தம்னு நினச்சிடக்கூடாது. நிர்பந்தம் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய நிர்பந்தம் இதை விட லேசானது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்குற ரசூலுல்லாஹி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தானாக செத்து போனது தான் இருக்குது, எனக்கு எப்போ அது ஹலாலாகவும் கேட்குறாரு. தானாக ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, தானாக செத்து போன ஒரு ஆடோ ஒரு முயலோ ஒரு கோழியோ செத்து கிடக்குது, இதுதான் இப்போ இருக்கேன்ட்ட, இது எப்போ நான் வந்து சாப்பிட்ற எனக்கு வந்து அனுமதிக்கப்படும் அது சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்க, காலையிலும் இரவிலும் உணவு கிடைக்காவிட்டால், அவ்வளோதான், ஒரு நாள் தான் கிடக்கு, காலையிலும் சாப்பிடல ராத்திரியும் சாப்பிடலையா, திண்டு போ சாப்பிட்ற அளவுக்கு வர வரைக்கும் இருக்கணும்னு கிடையாது. நம்ம நினைக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் தாக்கு பிடிச்சிடலாம், அதுவும் உனக்கு தேவையே கிடையாது. காலையில் உனக்கு சாப்பாடு கிடைக்கல, அந்த காலம் ரெண்டு வேலை தானே, இப்போ மூணு வேலை திங்கிறோம், அவர்களுக்கு ரெண்டு வேலை தான் ஃபுல் உணவு, நமக்கு எத்தனை வேலை உணவு ஃபுல் உணவுங்கிறது? மூணு வேலை நம்ம பார்க்குறோம், காலையிலையும் சாப்பாடு பார்த்து கிடைக்கல, மத்தியானம் சாப்பாடு கிடைக்குமான்னு முயற்சி ஒன்று கிடைக்கல, ராத்திரியும் கிடைக்கலையா, ராத்திரிக்கு அதை சாப்பாடு ஆக்கிடலாம், எதை ஆக்கிடலாம், அதுக்கு அதை மனிதனுடைய தாங்குற சக்தி. எல்லாம் என்ன செய்யல, ஒருத்தன் இப்படி திங்காமல் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நாள் கூட இருக்கலாம், அப்படிலாம் இல்லை உங்களை உடலை, அதை நிர்பந்தம் ஒன்று வரல, உயிர் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், அப்படிலாம் தாக்கு பிடிக்க வேணாம், ஒன்டே கணக்கு அவ்வளோதான். என்னது காலை ஒன்டே கூட, ஹாஃப் டே தான் கணக்கு வரும், காலை உணவு ராத்திரி உணவு எடுத்து பார்த்தீங்கன்னா இரவுலாம் தூங்கி போயிடுவோமே, காலை உணவுக்கு ராத்திரி உணவுக்கு உள்ள இடைவெளி என்ன, 12 மணி நேரம், 12 மணி நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலையா, எந்த யாசகம் கேட்டு கிடைக்கல, உழைப்பு கிடைக்கல, யார்ட்டும் தர்மமாக கேட்டு கிடைக்கல, ஹலாலான எதுவும் கிடைக்கலையா, எடுத்து போட்டு சாப்பிட்டு போப்பா, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரி தொழில்கள்லாம் எப்படி தான், அந்த ஹராமான தொழில் தான், வேறு வழியே இல்லையா, எல்லாமே எதுக்கு வந்தனே, உன்னுடைய வறுமை என்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுமையானால் அதே நேரத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை நீனா தேடி சொல்லக்கூடாது. எப்படின்னு கேட்டால், சோமாலியாவுக்கு பொண்ணுடுவீங்க, அங்கே வறுமையாக இருக்குல்ல, அங்கே போனால் ருசி பார்க்கலான்னு போயிடக்கூடாது, நம்ம அதை தேடி போயிடக்கூடாது. சாராயம் தடுக்கப்பட்டிருக்கு, நம்ம சாராயமே குடிக்கிற எப்போ அனுமதிக்கப்படும், நெருக்கடியான நிலை, எந்த ஊர்லேருந்து சரியாக வராது, ஏதாவது காஞ்சி போன ஊருக்கு போனோம்னு சொன்னால் ஒன்றுமே நமக்கு கிடைக்காது, அப்போ இதை குடிச்சு பார்ப்போம், நம்ம அதை தேடி போயிடக்கூடாது. அல்ல எப்படி சொல்கிறான், அந்த நிலைக்கு நீ வந்தால் உனக்கு அனுமதி இருக்கே தவிர, கைர பாகின் ஒரு ஆதின், தேடி செல்லாத நிலையில் வரம்பு மீறாத நிலையில் இருந்தால் அது என்ன இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இது ஒரு அடிப்படை நீங்கள் விளைவு, நிர்பந்தமான ஒரு நிலை என்பது என்ன இல்லை, பயங்கரமானதும் நிர்பந்தம், உயிருக்கு ஆபத்து, அந்த மிரட்டுறது தொலைச்சி விடுவாங்கிறதும் நிர்பந்தம் தான். குறைந்த நிர்பந்தம் இஸ்லாம் என்ன வச்சிருக்குது, ஒரு நாள் உணவு தான் நிர்பந்தம். ஒரு நாள் உணவு ஒருத்தனை கிடைக்கலன்னு சொன்னால் அவன் அவனுக்கு சட்டத்தை போடுவது நியாயம் இல்லைன்னு நல்லா நினைக்கிறான், நல்லா நினைக்கிறான், அல்ல கருணையால் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், உண்மையில் அவன் தாக்கு பிடிப்பான், தாக்கு பிடிக்கிறான்னா நொந்து போய் தாக்கு பிடிப்பான், அதாவது நம்ம இயல்பாக தாக்கு பிடிக்கிறேன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அவன் இயல்பை மீறி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் தாக்கு பிடிப்பானே தவிர, இயல்பாக ஒருவன் தாக்கு பிடிக்கக்கூடிய நாள் எவ்வளோதான், ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தான்னு சொன்னால், அதுக்கு மேலே அவனுக்கு சட்டம் போட்டியல்னு சொன்னால் அவன் வந்து ஆள் வந்து அப்செட் ஆயிடுவான், என்னடா இது மார்க்கன்றான், என்ன பிடிச்ச ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, எலி கூட தின்ட்டு போங்க, அன்றைக்கி எலிக்கிறது தின்னாங்களே தப்பாதெல்லாம்,
நம்ம மக்களை தின்றாங்க ஒரு நேரம் 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்காம எலிக்கறி ஊப்பிலலாம் சாப்பிட்டாங்க. எலிக்கறி தான் உணவாக வேற ஒண்ணுமே இல்ல. எலியை கொண்டாந்து அந்த வெள்ளை எலி பிடிச்சு கொண்டாந்து அது சாப்பிடுவாங்க. ஒரு உறுத்தலும் இல்லாம அவங்க சாப்பிட்டாங்க. ஏன் வேற வழி இல்ல, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம்னு சொன்னா அதெல்லாம் என்ன செஞ்சிரு மார்க்கத்துல அனுமதிக்கு பின் விளங்கிக்க வேண்டியது. இப்படி தடை செய்யப்பட்ட இதுவே பட்டியல் நின்றுட்டே போயிடும். எல்லாத்தையும் சொல்வதற்குரிய ஒரு நாள் கிடையாது. இப்ப நோம்புல வந்து நம்ம இந்த பொருளியல்ங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது இதுன்னு பொருளியல் ரெண்டு மூணு நாளைக்கு சொல்ற விஷயத்தை எதுக்கு மாசத்துக்கு எடுக்கணும்னு சில சகோதரர்கள் நினைச்சாங்க, கேட்டாங்க. ஆனா இது ஒரு மாசத்துக்குரிய மேட்டர்லாம் கிடையாது. பொருளியல் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, வியாபாரத்து வியாபாரிகள் மேட்டர் நினைச்சுக்கிட்டாங்க. இது வியாபாரிகள் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மேட்டராகும். பொருளியல்ங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பொருளியல் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ரெண்டு கூறாக பிரித்து கொண்டு, ஒன்னு வந்து சம்பாதிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் செலவழிக்கிறது எப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கிறது. அந்த சம்பாதிக்கிற ஒரு செக்ஷனை தான் ஒரு அளவுக்கு செஞ்சுருக்கிறோம், முழுசாகவும் செய்யலை. இது போக என்ன இருக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது எப்படி, அது நம்மகிட்ட வெளியே போகக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம உள்ளே வரக்கூடிய வாங்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு பேசியிருக்கோம் பொருளாதாரத்தில். இன்னொரு வகை என்ன இருக்கிறது, ரிசீவ் பண்ணியாச்சு, நம்ம காசு வந்துருச்சு, ஹலால தான் சம்பாதிச்சோம், எப்படி வேணாலும் செலவழிச்சிடலாமா, ஜக்காத்து எப்படி கொடுக்கணும், சதக்கா எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், பாப்பாவுக்கு கொடுக்கலாமா, அம்மாவுக்கு கொடுக்கலாமா, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாமா, நல்லவனுக்கு கொடுக்கலாமா, கெட்டவனுக்கு கொடுக்கலாமா, அன்பளிப்பு கொடுக்கலாமா, வக்ஃபுக்கு கொடுக்கலாமா, வேலைக்கு ஆள் வைக்கலாமா, கூலி செஞ்சு சாப்பிடலாமா, என்னென்ன வேலைகள் சாப்பிடலாம், தொழிலாளிக்கு என்ன உரிமை என்ன இருக்குது, அவன் எவ்வளோ நேரத்துக்கு எத்தனை மணி நேரத்துக்கு வேலை வாங்கலாம், இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆடம்பரம் செய்யலாமா, இஸ்ராப் பண்ணலாமா, அது மாதிரி வீண் விரயம் செய்யலாமான்னு இப்படி அது பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டு என்ன இருக்குது, அது ஆயிரக்கணக்கான செக்ஷன் இருக்குது. இதில் திருப்பி நம்ம கொடுக்குற விஷயத்தில் வக்ஃபு ஹதியா ஹிபத்து சதக்கா வாரிசு உரிமை சட்டங்கள் அது வாட்டுக்கு இருக்கும். அது ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் சொல்ல முடியும், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு 60 நாளைக்கு சொன்னால் தான் என்ன செய்யும், ஜக்காத்தே அது ஃபுல் டீட்டெயிலாக உள்ள வரைக்கும் போய் சொல்கிறாங்க, அதுக்கு 10-15 நாள் தேவைப்படும். அதனால் நம்ம இந்த பொருளாதாரத்தில் வந்து இஸ்லாம் கூறும் பொருளியலில் ஒரு செக்ஷனை ஒரு அளவுக்கு நிறைவு செய்திருக்கிறோம். என்ன செக்ஷன் அது, அதாவது நம்ம சம்பாதிக்கிறது கரெக்டாக இருக்கட்டும், செலவழிக்கிறத பற்றி பிந்தி பார்த்துக்குருவோம், கரெக்டான முறையில் சம்பாதிப்போம் என்பதை பார்த்துருக்குறோம். சம்பாதித்த பிறகு நம்ம பொருள் நினச்சி இஷ்டத்துக்கு ஆட்டம் போடக்கூடாது, அதுக்கெல்லாம் சில ஒழுங்குகள் இருக்கிறது. அதெல்லாம் சில நீங்கள் கேட்டு நினைஞ்சிக்கிறேன்னு அதனுடைய சட்டங்கள் என்ன ஏதுங்கிறத விரிவாக விளங்கி விரிவாக விளங்கி செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பொருளியல்ங்கிற ஒரு மேட்டரை வந்து நம்ம இதோடு என்ன செய்துக்கிறோம், நிறைவு செய்து கொள்கிறோம். அது போக இது சம்பந்தமாக இன்னும் சில தகவல்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜமாத்து சார்பாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம துவக்கி இதை வந்து நம்ம ஒரு தொலைக்காட்சி வழியாக என்ன செய்கிறோம், ஒளிபரப்பி வருகிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்புவதற்காக வேண்டிய பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்களுக்கு போகுது. சாதாரணமாக இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி கூட்டம் போகிறதா இருந்தால் அதுக்கு செலவு கணக்கு பார்த்தா எங்கே போயிடும், ஒரு நாளைக்கு வாடகை போக்குவரத்து அப்படின்னு வச்சோம்னா அது செலவாயிரும். அப்போ ஒரு செகண்டில் என்ன வந்துடுது, உலகம் முழுவதும் இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மெசேஜ் வந்து சென்றடையக்கூடிய வகையில் அது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இணையதளத்தின் மூலமாக இப்போ பேசிக்கொண்டிருப்பதை இணையதளத்தின் மூலமாக உலகத்தில் உள்ள பல நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, லைவில் என்ன செய்கிறாங்க, நெட் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியெல்லாம் செய்வது வந்து எந்த விதமான வெளிநாட்டு உதவி எதிர்பார்க்காம, மக்கள்கிட்ட போய் நம்ம அரசாங்கத்தில் எதிர்பார்க்காம, வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட எதிர்பார்க்காம, மக்கள்கிட்ட வாங்கி தான் இந்த ஜமாத்து நடத்தும். இதுக்கு முந்தி நடத்தின சேவைகளாக இருந்தாலும் சரி, பத்திரிகை நடத்துவதாக இருந்தாலும் சரி, உணர்வாக இருந்தாலும் சரி, ஏகத்துவமாக இருந்தாலும் சரி, டெய்லி தினசரி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நோட்டீஸ் அடிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்கிறது, மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வாங்கி தான் இதை நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஜமாத்துடைய பணிகளுக்காக வேண்டி தாராளமாக வாரி வாரி வழங்கினால்தான் இதெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு முடிவு பண்ணுறதில்லை. முதல்ல அல்லாஹ்வை நம்பி என்ன செஞ்சிடறது, கடனை உடனே வாங்கி கொடுத்துவிட்டு நீங்கள் தருவீங்கன்னா இறங்குறோம். எந்த ஒரு காரியத்தையுமே இருப்புகளை இந்த ஜமாத் என்ன செய்து கொண்டு வைத்துக்கொண்டு செய்வது கிடையாது. இருப்பு ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சொத்து பந்து வந்துச்சுன்னா சொத்து சென்று தான் நடக்கும். அல்ல இதே மாதிரி இந்த ஜமாத் என்ன செய்யணும், இப்படி போனால் நல்லது, உங்கள்கிட்ட வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், மக்களுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு ஜமாத்து ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கும். பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி பல கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டு அதுலேருந்து மாதம் 1 லட்சம் ரூபா வருமானம் வருதுன்னு வைங்களேன், அப்போ தாவா நடக்காது, அதை யார் கைப்பற்றுறதுங்கிற சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கும். அல்ல அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஜமாத்தை வந்து உங்களை சார்ந்து உங்களிடத்தில் வாங்கி செய்யக்கூடிய வகையில் செய்து கொண்டிருக்கிறார், விளங்கி கொள்ள வேண்டும். இது வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பெரிய பாதிப்புகள், பெரிய அளவில் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரலைங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதை பாதிக்காத வகையில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தாராளமாக உங்களுடைய உதவிகளை வந்து இதுக்காக வேண்டி பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாம் தாராளமாக அனுப்பி வைக்க வேண்டும், அதை உங்கள்கிட்ட பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து இந்த பொருளாதார விஷயத்தை சொன்னதுனால நிறைய விஷயங்கள் செலவு கிண்டல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, கடனை பற்றி பேசுகிறார், நிறைய கடன் வாங்கிட்டார் போல இருக்கு, இப்படி தமாசா, அது ஒரு அது மாதிரியான ஒரு கிண்டல், கடனை தள்ளுபடி பண்ணணும், ஆலிம் சாக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இவர் கே அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு லந்து பண்ணியிருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் எந்த ஒரு தாய் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்காக என்ன செய்யறதில்ல, ஒரு சல்லி காசு யாரும் எந்த காலத்துலையும் செய்வதில்லை, வாங்குவது கிடையாது.
நம்மளா இருந்தாலும் சரி, வேறு யார் போய் பிரச்சாரம் பண்ணுவதாக இருந்தாலும் மற்றவங்க கேட்குற மாதிரி 1000 கொடுங்க, 2000 கொடுங்க, 500 கொடுங்க, 100 கொடுங்க, 50 கொடுங்க, என்ன செய்யறது இல்லை. அல்லாவுக்காக மறுமைக்காக தான் இங்கே உள்ள பேச்சுகள் பேசப்படுதே தவிர, எந்த தாயிகளும் இங்கே உள்ள எந்த ஒரு சொற்பொழிவுக்காகவும் எந்த ஒரு சல்லிக்காசும் சம்பளமாகவோ ஊதியமாகவோ ஊக்கத்தொகையாகவோ என்ன செய்யறது இல்லை, வாங்குவது கிடையாது. நீ சொல்ல போனால் கடனை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய கிருபையில் இந்த கடன் தள்ளுபடி கூட சொன்னேன்னா நிறைய வாங்கிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ கடனை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய கிருபையில் நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிற உறுதியான நிலையில் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் கடன் கிடையாது. எந்த கடையில் யாராவது இந்த கடன் கேட்க முடியாது, நீங்கள் அன்றைக்கு 10 ரூபா எங்களை கேட்க முடியாது. யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது என்பதை ஒரு கடுமையான கொள்கையாக என்ன செய்கிறோம், சொந்த பந்தத்தில் என்ன செய்வோம், இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு தர்ற அந்த மாதிரியான ஒரு கடன், ஒரு அவசரத்துக்கு காலையில் வாங்கிட்டு சாயந்தரம் தர கடன், அதுதான் இருக்குமே தவிர வேறு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் என்ன செய்யாது. நம்ம கடன் கிடையாது, யார்ட்டு நம்ம கடனுக்காகலாம் பயன் பண்ண மாட்டோம், நம்ம கடன் வாங்கிட்டு தள்ளுபடி பண்ணுறதுக்கெலாம் பேச கிடையாது. கடன்கிறத ஒரு பெரிய சும்மா வாங்காதீங்க, வாங்காதீங்கிற அறிவுரை எதுக்கு சொல்கிறோம், நாம் வாங்காமல் இருக்கனால தான் சொல்ல முடியுது. நம்ம கடன் வாங்கக்கூடாது என்பதிலையும், யாசகம் வாங்கக்கூடாது என்பதிலையும், ஜமாத்துடைய பணிகளில் எதுக்குமே ஊதியம் வாங்கக்கூடாது என்பதிலையும், எந்த ஒரு பணிகளுக்கும் நம்ம அல்லாவுக்காக தான் செஞ்சிட்ருக்கோமே தவிர எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த மாதிரியான வித்தனாக்கள் அங்கே பரப்புனாங்கன்னு சொன்னால் அது எல்லாமே என்ன செய்யுங்க, பொய் என்று இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. இது சிறந்த முறையில் ஒளிபரப்பி நமக்கு வந்து ஜெயா டிவியில் அழகான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த ஜெயா டிவியுடைய நிறுவனத்தாருக்கு நம்ம என்ன செய்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சிறந்த முறையில் தரமான முறையில் உலகமெல்லாம் இந்த மெசேஜை கொண்டு போவதற்கு அவங்க உறுதுணை செஞ்சதற்காக வேண்டி நம்ம நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். ஆஹிர்தாவான அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.